பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இவ்வளவு பிரம்மாண்டமான மதில் சுவர் பார்க்கறீங்களா? எருசலேம் பட்டணத்தை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான மதில் சுவர். இது பட்டணத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை. அந்த காலத்தில் அப்படிதான் மதில் சுவரை எழுப்பி அந்த கோட்டைக்கு உள்ளே குடியிருந்தாங்க. எல்லா தேசத்திலையுமே இதை நீங்கள் பார்க்க முடியும். அதில் இந்த எருசலேமின் மதில் சுவர் ரொம்ப விசேஷமானது. பல முறை இடித்து 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 திரும்ப திரும்ப கட்டப்பட்டது இந்த நகரம், இந்த மதில் சுவர் கூட. இப்போ யோவேல் 3:16 ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறாரு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருக்கிறார். கர்த்தர் அரணான ஒரு கோட்டை, ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை. அரணான கோட்டை என்றால் பாதுகாப்பான கோட்டை. கர்த்தர் நமக்கு ஒரு அரணான கோட்டையாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்தான் அடைக்கலம், அவர்தான் அரணான கோட்டை. நீங்க அவருடைய பிள்ளைகள் தானே, அவரோடு தான் நடக்கிறீங்க. வாக் வித் ஜீசஸ், இயேசுவோடு தினமும் பேசுறீங்கல்ல, நடக்கிறீங்கல்ல, உங்களுக்கு பாதுகாப்பு அரண் இயேசு கிறிஸ்து தான். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது எத்தனை ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து வருகிறது. பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்து, என்ன பொறாமை கொண்ட மனிதர்கள், பொல்லாத ஆவிகளால் உண்டாகிற ஆபத்துகள், இயற்கையினால் உண்டாகிற பல ஆபத்துகள், இதற்கெல்லாம் நம்ம வந்து தப்பி பாதுகாப்பா இருக்கணுமானா நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அவசியம். அதனாலதான் நம்ம ஒரு வீடு கட்டினா கூட முதல்ல எது கட்டுறோம், காம்பவுண்டு வால் என்று சொல்லி ஒன்றை கட்டுகிறோம். அது வந்து மெய்யான முழுமையான பாதுகாப்பு இல்லைன்னு தெரிந்தாலும் நம்முடைய மனதுக்கு ஒரு திருப்தி. எதுவும் டக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, கேம்பஸுக்குள்ள வர முடியாதுன்னு மதில் சுவரை கட்டுகிறோம். ஒரு பட்டணத்துக்கு இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டினாலும் இதையும் தாண்டி சத்துருக்கள் நுழைந்து ஆபத்தை உண்டாக்கின சம்பவங்களை வேதத்திலும் பார்க்கிறோம், சரித்திரத்திலும் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு கோட்டை அரணுமா இருந்தார்னு வைங்க, எந்த ஆபத்துமே நெருங்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு அரண், கண்ணுக்கு தெரியாத ஒரு கோட்டையாக ஆண்டவர் நம்மை சுற்றிலும் மதில் சுவரை அமைத்து நம்மை பாதுகாக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் இல்ல! உங்களுக்கு அவர் தான் கோட்டையும் மரணமா இருக்கிறார். விசுவாசிங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கோட்டையும் மரணமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு இதை அறிக்கையிட்டு ஜெபித்து பாருங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருப்பதை நீங்க உணர்வீங்க. எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பார் ஆண்டவருடைய அரண் இருக்குது. இதை மனிதர்கள் மாத்திரம் அல்ல, மந்திரவாதம், பில்லி சூனியம், எந்த தீய வல்லமே தாண்டி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். அதனால அந்த பாதுகாப்பை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க, இயேசுவே எனக்கு நீங்க அரணும் கோட்டையுமா இருக்கிற, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு நீங்க தான் அரண், என்னுடைய வியாபாரத்துக்கு, என் ஊழியத்திற்கு நீங்க தான் அரணும் கோட்டையும் அடைக்கலன்னு சொல்லுங்க. உள்ளத்துல பெரிய சந்தோஷம் வந்துடும். இருதயத்துல கை வைத்து சொல்றீங்களா, பயம் எல்லாம் விலகி போயிரும் பாருங்க. தகப்பனே, எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிற அன்பருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற கோட்டையாய் இருக்கிறீர், அடைக்கலமாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இதை தாண்டி எந்த தீங்கும் எங்களை சேதப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இதை விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன்.